கதைகளை கேட்டிருக்கிறோம். கேட்டிருக்கிற எல்லா கதைகளுமே எங்களுடைய மனசில் பதிகிறதில்லை. அப்படி பதிஞ்ச ஒரு சில கதைகளில் இதுவும் உண்டு. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி கார்ட்டூன் வடிவில் உங்களுக்கு தரப்போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பயும் போலவே நல்லா செஞ்சிருந்தீங்க. செம்ம க்ரௌட். உங்கள்கிட்ட இதை பார்க்குறதுக்காகவே செம்ம க்ரௌட் ஒன்று வருது. உங்கள்கிட்ட இதை பார்த்தாலே துக்கமாக இருக்கிறவங்க சந்தோஷமாக மாறிடுறாங்க. ஹாய் சார், என்ன சார், இன்றைக்கும் மருந்து வாங்க வந்திருக்கீங்களா? எப்பயும் போல இன்றைக்கு தூக்கம் போகலையா? அதை ஏன் கேட்குறீங்க? இப்போ தான் நான் நிம்மதியாக சமாதானமாக தூங்குவேன்னு தெரியல. ஏன் தான் என் மனசில் சமாதானம் என்றதே இல்லை. நிம்மதியாக தூக்கம் என்றதே எனக்கு வாரதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த டாக்டர்கிட்ட கொஞ்சம் இருக்க போய் செக்அப் பண்ணி பாருங்க சார். இப்படி கண்டினியூவாக மருந்து எடுக்கிறது கூடாது. ஒருக்க டாக்டர் செக்அப் ஒருக்க பண்ணி பாருங்க. என்னத்துக்கு மனசில் என்ன ஆகுதுன்னு சொல்லி டாக்டர் சொல்ல தெரியும் தானே. போகிறேன் போகிறேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன வியாதி? டாக்டர், எனக்கு மனசில் சமாதானம் என்றதே இல்லை டாக்டர். தூக்கம் என்றது ஒழுங்காக வரதே இல்லை. சமாதானமாக சந்தோஷமாக என் மனசில் இருக்கதே இல்லை. என்னமோனு குறைவாக இருக்குது. அதுக்கு ஏதாவது நிரந்தர மருந்து தாங்க. என் வாழ்க்கை தூக்க மருந்துலேயே போகுது. அது இல்லாமல் நான் சந்தோஷமாக இருக்கணும் டாக்டர். அட, இதுக்கெல்லாமா மருந்து எடுப்பாங்க? சந்தோஷம்ன்றது மனம் சம்பந்தப்பட்டது. இதுக்கு எங்ககிட்ட மருந்து இல்லை. அதுக்கு நான் ஒரு நல்ல வழி சொல்லுறேன். திருமுனையில் ஒரு பஃபன் இருக்காரு. அங்கே போகிறவங்க எல்லாரையும் அவரோட திறமையால் செம்மையாக சிரிக்க வைக்கிறாரு. அங்கே போங்க, நல்லா சிரிக்கலாம், நல்லா தூக்கம் வரும். அங்கே போய் இருந்து சிரித்து நிம்மதியாக இருக்கலாம். அங்கே போங்க டாக்டர். அந்த பஃபூனே நான் தான் டாக்டர். கடைசியில் டாக்டர் கூட நீ கைவிட்டுட்டாரு. எனக்கு என்னோட மனசுல சமாதானத்துக்கு நான் இங்கே தான் போவேன். யார் என்னோட மனசில் சமாதானத்தை கட்டளை இடுவார்? சரி டாக்டர், நான் போகிறேன் டாக்டர். தேங்க்யூ, பாய். ஹலோ ஜாக், ப்ரைஸ் தி லார்ட். பாஸ்டர், நீங்களா? நீங்கள் இந்த சர்ச்சில் இருந்து வந்தவங்க தானே பாஸ்டர்? இங்கே எங்கே ஹாஸ்பிட்டல் வழியில் வந்திருக்கீங்க? எதுவும் சுகம் இல்லையா உங்களுக்கு? என்னப்பா, யார் சொன்னது பாஸ்டர்மார் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகக்கூடாது? டாக்டர்ஸ் உருவாக்கினதும் ஆண்டவர் தான். வயசாயிருச்சு, அதனால் மருந்தெடுக்க கொஞ்சம் வந்திருக்கேன். மற்றபடி கத்தருக்குள்ள நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீ என்னப்பா இந்த பக்கம்? அது ஏன் கேட்குறீங்க பாஸ்டர்? எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை, மனசுக்கு தான். சந்தோஷம்ன்றதே இல்லை. எதையோ பறி கொடுத்த மாதிரி மனம் முழுக்க துக்கமாகவே இருக்குது. ஒரு சமாதானமே இல்லை எனக்கு. என்ன தான் செய்கிறது? கடைசியில் டாக்டரும் நீ கைவிட்டுட்டாரு. இதுக்கு யாராவது ஹாஸ்பிட்டல் வருவாங்களா பாஜாக்கி? சமாதானத்தை கொடுக்கறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரால் மட்டும்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். அவர் தான் சமாதானத்தின் பிரபு. நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ முழு மனசோட தேடு. இயேசப்பா ஆண்டு ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடு. உன் மனசில் சமாதானம் எங்கேருந்து நிரம்புமென்று நீயே அறிய மாட்டே. அவரால் மட்டும்தான் உனக்கு சமாதானம் கொடுக்க முடியும். வேற எந்த கடவுளாலேயும் இல்லை. அவர் ஒருவர் தான் உண்மையான கடவுள். நீ சர்ச்சுக்கு வா. வந்து அங்கனைக்கு இருந்து இயேசப்பாண்டு கூப்பிடு. சர்ச்சுக்கு கூட வேணாம், ஒருக்கா வீட்டில் இருந்து கூப்பிட்டு பாரு. அதுக்கு பிறகு நீ சர்ச்சுக்கு வா.
என்ன இவ்வளவு சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க, எனக்கு இது தெரியாம போயிடுச்சே. சரி ஒருக்கா செஞ்சுதான் பாக்குறேன், நீ சொல்றதெல்லாம் எப்படி வருதுண்டு. நான் இப்பவே போறேன், சேர்ச்சுக்கே போறேன். நான் சேர்ச்சுக்கு போயிட்டு நான் செஞ்சு பாக்குறேனே, அந்த உண்மையான கடவுள் என்று சொல்ற அந்த இயேசப்பா எனக்கு சமாதானத்தை கொடுக்குறாரா என்று. நான் போயிட்டு வரேன் பாஸ்டர். ஆண்டவரே, இயேசப்பா நீங்கள் தான் உண்மையான தெய்வமாக இருந்தா நான் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த சமாதானத்தை நீங்கள் எனக்கு தாங்க. இதுக்கு மேலே என்னால் அந்த சமாதானத்தை தேடி அலைய முடியாது. தயவுசெய்து நீங்கள் உண்மையான தெய்வம் என்று எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் தான் ஆண்டவர் என்றா, தயவுசெய்து எனக்கு அந்த சமாதானத்தை கட்டளையிடுங்க. மகனே ஜாக், இதோ நான் விட்டு சென்ற சமாதானத்தை இன்று உன் இருதயத்தில் ஆளக்கடவுது. இன்று முதல் நீ என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு உகந்த பிள்ளையாய் நீ நடக்கும் பொழுது இந்த சமாதானம் உன்னுடைய வாழ்க்கையில என்றும் நிலைத்திருக்கும். நானே உனக்காக சிலுவையிலே மறைத்த இயேசு கிறிஸ்து, நான் ஒருவரே கர்த்தர். நான் விட்டு சென்ற சமாதானம் இன்று உன்னை ஆளக்கடவுது. நன்றி இயேசப்பா, நன்றி. நீங்க விட்டு சென்ற சமாதானம் என் இருதயத்திலே ஆளுது இயேசப்பா. இன்று முதல் அந்த சமாதானம் என் இருதயத்தில் இருக்கிறபடினால உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். இன்றைக்கு முதல்ல நான் உங்களுக்கு நல்ல பிள்ளையா, இந்த பூமியிலே நல்ல ஒரு மனுஷனா நான் வாழ்ந்து காட்டுவேன் இயேசப்பா. நன்றி இயேசப்பா. என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்